பிடி சார் திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி செலுத்துகிற கூட்டம் அப்படிங்கிறனால இந்த கூட்டத்தோடு நானும் சேர்ந்துட்டு நன்றி செலுத்திக்கிறேன் எல்லாத்துக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நன்றி முதல்ல வந்து ஹீரோவுக்கு தான் சொல்லணும், ஹீப்பா வாஜ்கி. என்ன அப்படின்னா, அவர் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதோன்னு நினைக்காமல் அந்த டைரக்டர் அவர் ஒரு கதை சொல்லும்போது இது ரொம்ப நல்லா வரும்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை சிபாரிசு பண்ணி அது மெனக்கெட்டு ஒரு நல்ல டைரக்டர் கொண்டு வரணும்னு நினச்சா இருப்பார். அதுக்கு தான் அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து சொல்லும்போது, இல்லை இந்த ஹீரோக்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அவரும் ஒரு டைரக்டர்லாம் பண்ணியிருக்காரு, கதை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தியாக இவர் சொல்லிட்டு போன மாதிரி அந்த மாதிரி கதையாக இருந்தால் கூட இது எல்லாத்துக்கும் அல்லவே அந்த கேரக்டர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணேஷ் அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணது அடுத்தபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் பாராட்ட வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள். என்னென்னா, இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சதை வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த படத்தை வந்து கதைவசனம் எழுதி பண்ணியிருக்காரு. அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாரு, கடுமையாக உழைச்சாரு அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஈரோட்டுக்காரங்கிறது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சிட்டு, நானும் ஈரோட்டுக்கு பிறந்ததுனால பாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்பெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பிறந்த ஊரில் தான் அவரும் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமாக இருந்து, சரி நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெற்றி கொடி நாட்டிட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பேசும்போது இந்த தொகுத்து வழங்கின ஐஸ்வர்யா, அதுக்கு பேசுறதுக்கு என்ன மேட்ரு இருக்குன்னே தெரியலையே, என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் எல்லோரும் நன்றி சொல்லுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்க போகுதுன்னு நினச்சா, அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க படத்தை பற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து. அது அந்த மெட்டீரியல் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வரும்போது எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பரவாயில்லையே விவரமாக பேசுகிறாங்க, நிறையா மேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பக்கத்துலேயே அந்த கடைசியில் உட்காந்து யாரோ ஒரு எழுதிட்டு இருந்தார், யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்டர் அவர் உட்காந்து என்னமோ நோட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு கவனித்தேன். அப்புறம் ஆர்டர்னு அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் இப்போ பேசும்போது தான் கவனித்தேன் அவர் நிறைய விஷயம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த ரேப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னே சொல்லு, அது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம், இந்த ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க, அது ஜீன்ஸ்லேயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது, அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது சொல்லுன்னு சொன்னோம்னா பத்தினி சொல்லுன்னா லைனாக சொல்லுவாங்க, நான் சொன்ன மாதிரி தமிழ் இந்த சாவித்திரி அது இது நாராயணம் இப்படி எதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏக பத்தினி வர்றதுன்னா ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, வேறு யாருக்கும் சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா பெருசாக சொல்கிறது இல்லையல்ல, அவனா ஸ்ரீராமன் ஸ்ரீராமன், அதனால் அது ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறோம், இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் சொல்லும்போது அந்த இன்னும் நிறையா விஷயங்கள் அவர் படிச்சிருக்காரு, காரணம் நேரங்கிறது கம்மியான விஷயங்கள் மட்டும் சொன்னார். அடுத்தபடியாக நான் வந்து அசிடென்ட் ஆகும்போது நான் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணதாக நான் நினச்சிக்கலாம், ஆனால் அது நான் வந்து எவ்வளோ கன்னிங்னஸாக பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். என்னென்னா, இந்த அசிடென்ட் ஆகும்போது கிளாப் கொடுத்துருவாங்க, அந்த கிளாப்பு நம்ம தான் கிளாப் அடிக்கணும், அப்புறம் அது அவ்வளோ பெருசாக அதை தூக்கிட்டே சுற்றிட்டு இருக்கணும், அதோடைய இந்த டைலாக்கு ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் வச்சுட்டு. இது கிளாப் அடிக்கிறதுனா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அங்கே நம்ம ரெடியாக இருந்து கிளாப் காமிக்கணும் இல்லைனா அடிக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு இடைஞ்சலாகவே இருக்கே. மற்ற ஆர்டிஸ்ட்டு போய் டைலாக் சொல்கிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கவனிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து இது கிளாப் அடிக்கிறது பெரிய ஒரு தொல்லையான வேலையாக இருக்கே, இது எப்படியாவது அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படா அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தேன். அங்கே சோம்நாத் ஆர்டர் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேகர்னு ஒரு ஆள் அவருடைய அசிஸ்டண்டாக இருந்தாப்புல, அவர் எல்லாத்துலேயும் பூந்துவாப்புல அசிஸ்டண்ட் மாதிரி எல்லா வேலையும் பார்க்குறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள் துருந்து கிளாப் அடிக்கிறதுல வந்து தெரியுமா, அப்போ தான் ஃபஸ்ட்டு படம்
எப்படி அடிக்கணும் தெரியுமா அப்படின்னு எல்லாம் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. சரி, இந்த ஆளுக்கு கொஞ்சம் தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நான் ஷார்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பை த்ரீ டேன்னு சொல்லி உளர்ன்னு வேணேன். என்னையா சொல்கிற, நீ ஒரு கிராப்பு கூட கரெக்டாக சொல்லுறது இல்லையான்னு ரெண்டு தடவை பார்த்தாரு. பை 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 டெக் 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 அப்படின்னு ரெண்டு தடவையும் தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பிச்சோன்னு உடனே டேரக்டரையோ சேகரிங்க வா, என்னையா நீ ஒரு கிராப்பு கூட கரெக்டாக சொல்கிறது இல்லைன்னு சேகரித்து கொடுத்தாரு. அவன் ஸ்டைலாக வாங்கிட்டு அப்படியே அடித்தான். அதோடு சரி, நான் அப்படியே ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளாப்பே தூக்குற வேலை இல்லை. அப்புறம் தப்பிச்சுக்கிட்டேன் நான். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னு இவ்வளோ பெரிய கதை. இந்த இளவரசு தான் இந்த கதை எனக்கு ஞாபகம் வருது. அவருடைய தொழில் வேற, அவர் முதல் முதல் வந்தது இல்லைங்களா. இவர் என்ன தப்பு பண்ணி கேமராமேன், டே நீ நடிக்க போட, நீ எல்லாம் இதில் சரியாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா கேரக்டரும் காமெடியும் பண்ணுறாரு, சீரியஸும் பண்ணுறாரு. எனக்கு படம் பார்க்கும்போது இவ்வளோ நல்ல கேரக்டர் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லி. அது யாருக்கு என்ன வரணுமோ அது எப்படி சுற்றினாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தான் சேரும். அதனால் இளவரசு அவர்கள், முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்தில் சிறப்பான முறையில் நடிச்சிருந்தாங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த கதையினுடைய இதை வந்து கேட்டுக்கிட்டு அவர் சொன்னதை வந்து கார்த்திக் அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு கரெக்டாக பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து அப்டேட் மாதிரி நம்ம மாதேஷ் கேமராமேன் மாதிரி இவங்க எல்லாமே வந்து இன்னும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் முதற்கொண்டு எல்லாருமே அவருக்கு ஃபஸ்ட்டு போலங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு ஜாலியான ஒரு டீமாக வேலை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் படம் பார்க்கும்போதும் ரொம்ப நிறைவாக இருந்தது. முன்னாலேலாம் வந்து 100 நாள் ஓடினா தான் படம், அதுதான் வெற்றி விழா வரும். அப்புறம் 175 நாளுங்கிறது, இப்போ அப்படி இல்லை, 5வது நாள் 7வது நாளே வந்து வெற்றி விழான்னு. அப்புறம் படம் வந்து முன்னாலெல்லாம் ப்ரிவியூ அப்படி இப்படிங்கிறலாம் இருந்தது. இப்போல்லாம் தேட்டரில் தான் கொண்டு போய் ப்ரெஸ்ஸே கொண்டு போய் உட்கார வைக்கிறேன். ஏன்னா முன்னாலேயே சொல்லி கேள்வியாக எடுத்து விட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கும் பாதி பயம், யாரும் தைரியமாக படமும் போடுறதில்ல. ஆனால் இந்த படமெல்லாம் வந்து ரிலீஸுக்கு முன்னாலேயே கரெக்டாக வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட்டேன். ஏன்னா நான் வந்து படம் பார்க்குறதுக்கு முன்னாலேயே எனக்கு ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு எனக்கு ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணி, சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சீக்கிரமாகவே இந்த வெற்றி விழா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எப்படா ஒரு 50 நாள் ஓடி வெற்றி விழா, இல்லை 75-100 நாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அது விஞ்ஞான முன்னேற்றத்தில் அப்படி தான் வரும். ஏன்னா இப்போ ஒரு 7 ஓடி, பியில் ஓடி, சியில் ஓடி, அப்புறம் கடைசியில் 10th அப்படின்னு வர்றது இல்லாமல் இப்போ ரிலீஸே 10th வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவ்வளோ நாள் ஓடும்ட்டு. இருந்தாலும் அதையும் தாண்டி 25 நாள், 50 நாள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்களில் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் பிடிச்சிச்சு இல்லை, ஒரு பெரிய பொடி பிடிச்சிக்கிட்டல்ல, அந்த மாதிரி படம் எடுத்து நல்லா ஓடுற அளவுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் முயற்சி பண்ணோம். ஸோ இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விமர்சனங்களை கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது பெரிய லெவலில் இருந்தது. அதனால் மேலும் மேலும் இந்த மாதிரி டீம் வளர்கிறதுக்கு பத்திரிகையாளர்களுடைய இதே மாதிரி சப்போர்ட் இருக்கும்னு சொல்லி கேட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிடி சார் படத்தினுடைய சக்ஸஸுக்கு ப்ரெஸ்ஸில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு லான்ச் நடந்துச்சு. இது 3வது முறையாக இங்கே வரும். ஆனால் அப்போல்லாம் வந்து யாருமே படம் பார்க்கலை. படம் பார்க்காமையே படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லோரும் படம் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி வந்து 3வது வாரமாக கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் 120 தியேட்டரில் படம் ஓடிட்டுருக்கு தமிழ்நாடு முழுவதும். அப்ராட்லேயும் நல்லா போயிட்டுருக்கு. பாக்யராஜ் சார் பேசும்போது சொன்னார், இந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்து 2 நாள் கூட ஓட முடியறதில்ல. 1 வாரம் ஓடனா பரவாயில்ல, 2 வாரம் ஓடனா சக்ஸஸ்ஸு, 3 வாரம் ஓடனா மிகப்பெரிய ஹிட்டு. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அதுக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய சேனல்ஸ்
ஓடிடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுனால 50 நாள் எனக்கு கூட பிடி சார் படத்துக்கு 50வது நாள் கொண்டாடணும்னு ரொம்ப ஆசை. பார்ப்போம் எவ்வளோ படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. 50வது நாள் கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன். அது நம்ம கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி 50வது நாள் 25வது நாள் 50வது நாள்லாம் வந்து இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ் சினிமா இருக்குது. ஏன்னா 28வது நாள்லேயே வந்து அமேசான்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ படத்தை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தியேட்டரில் எப்படி ஓடும் ஓடாது. ஸோ 30 நாளுக்கு மேலே ஓடுறதுன்றது வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அதையும் மீறி இன்னைக்கு பிடி சார் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. நல்லா போகிறத விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட பேசாதவங்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியல பிரதர் ஹிப்ஹாப் ஆதி இன்னைக்கு காலையில் நான் இந்த வர்றதுக்கு முன்னாடி கேட்டேன், 12 கோடியே 25 லட்சம் இன்ன வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆதி ப்ரோ அவர்களுக்கு இந்த படம் வந்து நிறைய வெற்றி படங்கள் அவர் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு வெற்றியில் வந்து ஒரு திருப்தி இருக்கணும், அது அதுதான் எனக்கு. ஒரு நல்ல படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் இருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு காரணம் கார்த்திக் இயக்குனர். நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க. படத்தில் எந்த ஒரு சீன்லேயுமே எந்த ஒரு இதுலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், அந்த டைலாக் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனராக வர்றதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலே கொடுப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த படமும் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலில் பண்ணுறாருன்னு நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன். அதை மீண்டும் இங்கே வந்து இந்த நேரத்தில் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் நடித்த அனைவருமே ரொம்ப தத்ரூபமாக, அது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்கிறது வந்து டைரக்டர் தான் சொல்லுவோம், அந்த டைரக்டர்னால அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவர் கேட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்தோம் ஆக்டர்ஸை, அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். பட் அதனால் நான் எனக்கு கூட பட்ஜெட் நிறைய ஏறிடுச்சுன்னு சொன்னேன். நான் டைரக்டர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு இதுதான் இந்த மேடை தான் கரெக்டாக, நிறையெல்லாம் செலவு பண்ணாதீங்க, சிக்கனமாக படம் எடுங்க, நல்ல படம் எடுங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த படம் ஒரு நல்ல படம், சிக்கனமாகவும் எடுத்துருக்கோம். ஆர்டிஸ்ட்லாம் நிறையா வந்தவொடனே அது பெரிய படம் ஆயிடுச்சு. முனிஷ்காந்த் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவார், ரொம்ப நல்லா காமெடி பண்ணிட்டு போவார். அதே மாதிரி பாண்டியராஜன் சார், தியாகராஜன் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். இளவரசு சார் சொல்லவே வேணாம், எல்லா பத்திரிகையிலும் அவரை பற்றி எழுதாத பத்திரிகையே கிடையாது. நான் உண்மையிலேயே இந்த படத்து ரிவ்யூ தான் நான் எல்லா இது வரைக்கும் நான் ரிவ்யூலாம் படிக்கவே மாட்டேன். பட் இந்த படத்தில் என்ன தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன், எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க. உங்களால் தான் இன்னைக்கு இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கு இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஹிப்ஹாப் ஆதி பிரதர் தான் இந்த படத்தை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அதில் எனக்கு ஃபஸ்ட்டு படம் அவரோட சேர்ந்து, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது, நான் வந்து மியூசிக் டைரக்டராக கோமாளின்ற படத்தில் ஒர்க் பண்ணோம், அப்போ எனக்கு அவர் அவ்வளோ பழக்கம் கிடையாது. இந்த படத்தில் அவர் ஹீரோவாகவும் 25வது மியூசிக் பண்ணியிருக்கிற படமாகவும் இது அமைஞ்சது. படத்துடைய ரீ ரெக்கார்டிங் தனியாக பேசப்பட்டது. அதுக்கும் அவர் இந்த படத்தில் அவரை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு தான். ஸோ டைரக்டர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணார். அவருக்கு கொடுத்த பாத்திரத்தை அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ் காணதுக்கு காரணம் ஆதி ப்ரோ. ப்ரோ நம்ம நிறைய படம் பண்ணணும் ப்ரோ. பாக்யராஜ் சார் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு கலக்க கலக்கிட்டு போயிடுவார். நான் கூட கேட்டேன் டைரக்டரை, பாக்யராஜ் சார் பெரிய ஆர்டிஸ்ட்டு வேணுமானு, இல்லை சார் அவர் வந்தால் தான் சார்
அந்த கிளைமேக்ஸ் நிற்கும் அப்படின்னாரு. இல்லை இல்லைப்பா, எனக்கு ரொம்ப காண்டப்பட்டவர், நானே பேசிடுறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வந்து பண்ணிடுவாருன்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து பண்ணி அந்த கிளைமேக்ஸை தூக்கி கொடுத்தாரு பாக்கியராஜ் சார். கேமராமேன் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருந்தார். முன்னாடியே பேசினாங்க, ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு, ஆனால் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பேசினார், ஆனால் கருத்தோடு பேசினார். இதுதான் ஃபஸ்ட்டு டைம்மு அவரை இங்கே நான் மீட் பண்ணுறது, ரொம்ப சந்தோஷம். அப்போது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பிரபு, கேஆர் பிரபு, அவர் எல்கேஜினுடைய டைரக்டர், படத்தினுடைய டைரக்டர், இந்த படத்தினுடைய க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவருக்கு கூட விக்கி, இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை சக்ஸஸ் ஆகிறதுக்கும் மற்ற எல்லா ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர்ஸும் சேர்ந்து உருவாக்கியிருக்கோம். இந்த படத்துலேருந்து இனிமேல் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. அதை நிச்சயமாக நான் செய்வேன் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இதை வெற்றி படமாக்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.